சைபர் தாக்குதல்கள் மூலம் வடகொரியா மில்லியன் கணக்கிலான கிரிப்டோ கரன்சியை திருடி தனது ஏவுகணை திட்டத்திற்கு அதை பயன்படுத்தியதாக ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் சைபர் தாக்குதல்கள் மூலம் ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான டிஜிட்டல் சொத்துக்கள் திருடப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இத்தகைய தாக்குதல்கள் வடகொரியாவின் அணு மற்றும் பேலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு முக்கியமான வருவாய் ஆதாரம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்புகள் வெள்ளிக்கிழமை ஐநாவின் தடைகள் கண்காணிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சைபர் தாக்குதல்கள் வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் குறைந்தது மூன்று கிரிப்டோ கரன்சி பரிமாற்றங்களை குறிவைத்தன கடந்த மாதம் பாதுகாப்பு நிறுவனமான சைனாலிசிஸ் வெளியிட்ட ஆய்வில் வடகொரியா சைபர் தாக்குதல்கள் மூலம் கடந்த ஆண்டு நானூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள டிஜிட்டல் சொத்துக்களை ஈட்டியிருக்கலாம் என்று தெரிவித்தது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அதிநவீன சைபர் தாக்குதல்களை பயன்படுத்தி வடகொரியா தனது பேரழிவு திட்டங்களுக்காக இரண்டு பில்லியன் டாலர்களை திரட்டியதாக ஐநா தெரிவித்தது வடகொரியா அணு ஆயுத சோதனை மற்றும் ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடை விதித்துள்ளது எனினும் பொருளாதார தடைகளை மீறி வடகொரியா தனது அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை உள்கட்டமைப்பை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது என்று ஐநா அறிக்கை கூறுகிறது கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என முறையாக அறியப்படும் வடகொரியா கடந்த மாதம் மட்டும் ஒன்பது ஏவுகணை சோதனைகளை நடத்தியதாக அமெரிக்கா வெள்ளிக்கிழமை கூறியது வடகொரியா தன் ஏவுகணை படைகளின் விரைவான ஆயத்த நிலை அதன் பரந்த இயக்கம் மற்றும் மேம்பட்ட எதிர்த்திறன் ஆகியவற்றை செயல்படுத்தி காட்டியது என்று பொருளாதார தடைகள் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவின் ஏவுகணைகளின் பரவலை கண்டிக்கும் அறிக்கையில் வெள்ளியன்று கையெழுத்திட மறுத்துவிட்டன வடகொரியாவுக்கான அதன் சிறப்பு பிரதிநிதி இந்த வார இறுதியில் ஜப்பானிய மற்றும் தென்கொரிய அதிகாரிகளை சந்தித்து நிலைமையை பற்றி விவாதிப்பார் என்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா அறிவித்தது வடகொரியாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்ந்து மோசமடைந்து வருவதாகவும் ஐநா அறிக்கை கண்டறிந்துள்ளது கொரோனா பெருந்தொற்றின் போது அதன் எல்லைகளை மூடியதன் விளைவாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கக்கூடும் கூடும் என கூறப்படுகிறது வடகொரியாவிடமிருந்து தகவல் இல்லாததால் சர்வதேச தடைகளால் எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை கண்டறிவது கடினம் என்றும் ஐநாவின் அறிக்கை கூறியது